என்னோட பாப்பாவுக்கு 12ஆம் வருட நினைவு நாள். என் பாப்பாவுக்கு ஃபோட்டோவுக்கு வந்து பூ போட்டுட்ருக்கேன். கட் பண்ணிட்டா கட் பண்ணுறா. சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி 6 வந்து ஒரு ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷனு. வீட்டில் வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து 12ஆம் வருடம் வந்து நினைவு நாள். கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு நான் வந்து வந்து குளிச்சுட்டு அர்ஜென்ட்டாக கிளம்பிட்டேன். இது என்னோடய சாரி, எல்லோ கலர். தென்னூருக்கு தான் போகிறோம், நம்ம வண்டியில் தான் போகிறோம். கல்யாணத்துக்கு வந்து பஸ்ஸு போயிடுச்சு 9 மணிக்கு. நம்ம வந்து இப்போ தான் கிளம்பியிருக்கோம். வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தாலும் அதை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இருங்க, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சரி வாங்க, இனிமேல் என்ன நடக்குது, எப்படி போகிறோன்ட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிறோம், பாப்பாவுக்கு நினைவு நாள். சாயந்தரம் 6 மணிக்கு ரிசப்ஷன். அப்போ வந்து வீடியோ எடுத்துக்கலாம், எடுக்க முடிஞ்சால் எடுத்துப்போம், இல்லைன்னா விட்டுற வேண்டியதான். இப்போ வந்து மேரேஜில் வந்து நான் எதுவும் வீடியோலாம் எடுக்கலை. ஏன்னா டைமில் நான் போயிட்டு துணி எடுத்துட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு போகலாம். அங்கே போயிட்டு என்னெல்லாம் சாப்பாடுலாம் ரெடி ஆச்சா என்னன்னு தெரில, போய் பார்க்குவோம். வாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம்.
வந்து சாப்பாடு வச்சு முடிஞ்சாச்சு. வெறும் அப்பளம் வடை பாயசம். கல்யாணத்து பேருக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டேன், சிக்கன் பிரியாணி தான் அவன் சாப்பிடலாம். ஒரு ஐஸ்கிரீம் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன். இப்போ டைம் 3:30. நம்ம என்ன அது பாயசம் நல்லா இருக்கா? கொஞ்சம் நல்ல வயமான இருக்கும். எடுத்து வச்சுருக்க சிக்கன் கேட்குறாங்க வச்சுருக்கியா? அதில் ரெண்டு கடை அம்மா ஒரு கப்பில் எடுத்து வச்சுது. நான் ஒரு சின்னத்தில் ரெண்டு மூணு பீஸ் இருக்கு. நல்லா இருக்கா? அது பாத்தாளில் காஞ்சி போன மாதிரி இருக்கும். நல்லா இருக்கா? தின்னா தின்னா அதில் இருக்கா அப்புறத்தை மட்டும் குளிக்குது ரசம் அதில் குளிக்குது குளிக்குதுங்க மாமன் கட்டி இப்போ வந்து ஈவினிங் வந்து 7 ஆயிடுச்சு. இப்போ ரிசப்ஷனுக்கு கிளம்பியாச்சு. சரி வாங்க. மண்டபத்துக்கு வந்தாச்சு. போயிட்டு வந்தாச்சு. இங்கே சாப்பிட்டாச்சு, மொயிலாக எழுதியாச்சு. அவ்வளோதான் இந்த விளாக் முடிஞ்சிச்சு. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.